அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் கத்திரிக்காய் சட்னி. இதை கத்திரிக்காய் கடையல்னு சொல்லலாம், கத்திரிக்காய் மசியல்னு கூட சொல்லலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர்ல 200 கிராம் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. 1 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சில கத்திரிக்காய் நாக்கு அரிக்கும், அதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம். 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப மூடி போட்டு குக்கர்ல இருந்து 3 விசில் வந்தவொடனே இறக்கி வச்சிடலாங்க. இப்ப குக்கர்ல இருந்து 3 விசில் வந்துருச்சுங்க. கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம தக்காளியில இருந்து தோலை மட்டும் எடுத்துடலாம். இப்ப இது எல்லாத்தையும் மசிச்சிடலாங்க. மேஷர் யூஸ் பண்றேன், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மத்தில மசிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில கோர்ஸா போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு. இப்ப இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய், முதல்ல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், 4 வேக வைக்கும் போது 1 பச்சை மிளகாய் போட்டிருந்தோம், இப்ப 4 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறோம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவோ இல்ல அதிகமாவோ போட்டுக்கோங்க. அடுத்தது 1 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம், இப்ப அதனால கொஞ்சம் தான் உப்பு சேர்த்திருக்கேன். அடுத்தது நம்ம மசிச்ச வச்சிருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளிய சேர்த்துக்கலாம். இப்ப சட்னி கொஞ்சம் திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஸ்லோல இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் சட்னி பாருங்க, நல்லா திக்கா ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொதிக்க வைக்க வேணாம். இப்ப இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க, வாசனையா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்ப கத்திரிக்காய் சட்னியை சர்வ் பண்ணிடலாங்க. இப்ப சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.